காசு பணம் துட்டு மணி மணி இது இயேசு பேசுறதா ஆமாங்க ரெட் லெட்டர் வேர்ட்ஸ் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை எல்லாம் சொல்லுங்க என் பணத்தை திரும்ப திரும்ப இயேசு வாயில் என்ன வருது வியாபாரம் சம்பாதிக்கிறது பணம் வியாபாரம் சம்பாதிக்கிறது பணம் இதே பேசிட்டே இருக்கிறாரு காசு பணம் துட்டு மணி மணி இது இயேசு பேசுறதா ஆமாங்க ரெட் லெட்டர் வேர்ட்ஸ் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி பாருங்க அவன் சொன்ன காரணத்தை வச்சே அவனை பிடிக்கிறார் நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் சரி நான் அப்படி மோசம் நினைச்சல அப்படி பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சல ரைட்டு அப்போ அட்லீஸ்ட் நீ அதை எங்க வச்சிருக்கலாம் எஃப்டிலையாவது போட்டிருந்தனா 1000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா வட்டியாவது வந்திருக்குமே அப்படிங்கிறார் அப்பன்னா அர்த்தம்னா இங்கே எதுவுமே காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை ஸோ என்ன அதை பெருக்கிறது தான் என்ன பண்ணுறாரு அப்ரிஷியேட் பண்ணுறாரு பாருங்க நம்ம தேவனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன இன்னொன்று என்ன நடக்குது பாருங்க யூஸ் இட் ஆர் லூஸ் இட் எல்லாம் சொல்லுங்க யூஸ் இட் ஆர் லூஸ் இட் இது இன்னொன்று இது எப்படி தெரியுமா சரி உன்ட்ட வெட்டியாக இருக்கிறது ரொம்ப இவ்வளோ நாள் இருந்தும் ஒன்றும் இல்லை அப்போ பேசாட்டி இன்னொருத்தன் கையில் இருந்தாவது அது பயன்படும்னு சொல்லிட்டு இவனிடத்திலிருந்து எடுத்து இன்னும் பெருக்குகிறானே அவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள்ஸ் பதவியோ பணமோ வாட் எவர் பி ஜனங்களோ தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற எந்த வளங்களோ நாம் பெருக்கும் வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் ஸோ பெருக்காத பட்சத்தில் நான் இதை எப்படி நினைக்கிறேன்னா வேற யாரோ அதை அப்படியே 100 பேர் ஆண்டவர் கொடுத்து பார்க்குறாரு ஒன்றுமே பண்ணலன்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் கரெக்டாக பண்ணனா அந்த 100 பேர் இங்கே மாற்றி விட்டுருவார் ஆமாங்க கத்தர்கிட்ட நிறைய அவர் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல அவர் மாதிரி அழகாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் எங்கேயோ இருக்கிற பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் எங்கேயோ இருக்கிற ஜனத்தை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் எங்கேயோ இருக்கிற கிளைண்ட்டை உங்களுக்கான கிளைண்ட்டாக மாற்றிடுவார் ஆமாம் ஆமாம் கத்தர் அந்த வேலையில் தான் இருக்கிறார் கத்தருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லை 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 பெருக்கிறானான்னு பார்க்குறாரு ஒன்றுமே பண்ணலையா சரி நீ சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துக்கோப்பா இன்னொருத்தன் பெருக்கிறான் அவன் கையில் கொடுத்துருவோம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுக்கப்படும் அதுதான் நடக்குது பாருங்க அப்போ ஏன் ஒரு இடத்துல பெருக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு சும்மா பெருக்கம் நடக்காது அவர்கள் இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டே போகிறார்கள் அங்கு பெருக்கம் நடக்கிறது So grace gives. கிருபை தான் கொடுத்துருக்குது எல்லாருக்கெல்லாம் சொல்லுங்கள் grace gives. But faith takes. Amen. எல்லாம் சொல்லுங்கள் கிருபை கொடுக்கிறது விசுவாசம் அதை கொண்டு வியாபாரம் செய்கிறது சம்பாதிக்கிறது பயன்படுத்துகிறது பெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது Amen. Amen.